ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் நான் உங்களுக்கு கூற இருப்பது உலகின் நுரையீரல் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அமேசன் காடுகள் பற்றி. உலகிலே முக்கியமான அயலமலை காடுகளின் முதலிடத்தில் இருக்கிற காடாக இந்த அமேசன் காடு தொகுதி காணப்படுகின்றது. இது தென் அமெரிக்காவில் காணப்படுகின்றது. உலகில் உள்ள அரைவாசி காடுகளினை இக்காடுகள் பிரதிபலித்து நிற்கின்றன. அத்துடன் அதிக உயிர் பல்வகையினை உள்ளடக்கிய காட்டு தொகுதியாக இது விளங்குகின்றது. அமேசான் என்ற கிரேக்க மொழி சொல்லிலிருந்து இந்த காடு தோன்றியது. இதன் பொருள் ரேஸ் ஆஃப் உமன் வரியஸ் என்று கூறப்படுகின்றது. இக்காடுகள் உலகிற்கு 20% ஆக்சிஜனை வழங்குவதனால் இது உலகின் நுரையீரல் என்று சொல்லி வர்ணிக்கப்படுகின்றது. அமேசான் காடுகள் அதிகளவில் 60% பிரேசிலிலும், 13% பேருவிலும், கொலம்பியாவில் 16% கொண்டு ஏனைய நாடுகளான பொலிவியா, கஜானா, ஈக்வாடர் ஆகியவற்றை உள்ளடக்கி காணப்படுகின்றது. இக்காடுகள் 5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பினை கொண்டுள்ளது. இக்காடுகளில்தான் உலகில் 2வது மிக நீளமான நதியான அமேசன் நதி வியாபித்துள்ளது. இது 3903 தொடக்கும் 4195 மைல் நீளத்தினை கொண்டுள்ளதோடு 20% நன்னீரையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. இக்காடுகளின் எல்லையை அவதானிக்கும் போது வடக்கே கயானா உயர்நிலத்தினையும், கிழக்கே அத்லாந்திக் சமுத்திரத்தினையும், தெற்கே பிரேசில் மத்திய நிலத்தினையும், மேற்கே அந்திஸ் மலையினையும் கொண்டு காணப்படுகின்றது. இது தவிர அமேசான் காடுகளின் காலநிலை பற்றி நாங்கள் பார்க்க 22 தொடக்கம் 27 °C வெப்பநிலையை கொண்டு காணப்படுகின்றது. இங்கு ஏப்ரல் தொடக்கம் செப்டம்பர் வரை அதிக வெப்பநிலை காணப்படுகின்றது. மழை வீழ்ச்சியினை பொறுத்தவரை 1524 தொடக்கம் 4572 மில்லிமீட்டர் மழை வருடாந்த மழை வீழ்ச்சியாக இங்கு கிடைக்கப்படுகின்றது. இங்கு டிசம்பர் தொடக்கம் மார்ச் வரை அதிகளவு மழை பொழியும் பருவமாக காணப்படுகின்றது. இங்குள்ள அமேசான் நதியானது 55 மில்லியன் கேலோன் நீரினை அத்லாந்திக் சமுத்திரத்துக்கு அனுப்புகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அமேசான் காடுகளில் உள்ள உயிர் பல்வகையினை பற்றின அவதானிக்கும் போது 2.5 மில்லியன் வகையிலான பூச்சி வகைகளும், 40 லட்சம் தாவர வகைகளும், 16,000 மரங்களும், 1,300 பறவை இனங்கள், 56,000 மீனினங்கள், 420 முளையூட்டு வகைகள், 400 ஈரோடக வாளிகள், 378 ஊர்வன வகைகளை தன்னகத்தையே கொண்டுள்ளது. இதில் பிரேசிலில் மாத்திரம் 96,660 தொடக்கம் 1,21,843 உயிர் பல்வகை காணப்படுகின்றது. இக்காடுகளில் 390 பில்லியன் அளவு மரங்கள் காணப்படுகின்றமே விசேட அம்சமாக கருதப்படுகின்றது. அமேசான் காடுகளின் பொருளாதார நடவடிக்கை பற்றி நான் அவதானிக்கும் போது தென் அமெரிக்காவின் 70% பொருளாதாரம் இக்காடுகளில் தான் தங்கியுள்ளது. இக்காடுகளினை ஆதாரமாக கொண்டு சாக்லேட் உற்பத்தி, பிளாக் பேப்பர், பைனாப்பிள், பனானா, டொமேட்டோ, ரைஸ் ஆகியன உற்பத்தி செய்யப்படுகின்றன. அத்துடன் 3000 பழமரங்கள் இங்கு காணப்படுகின்றன. இதில் 200 பழவகைகள் மேற்குலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அமேசான் காடுகளில் சுதேசிய இனங்கள் முக்கிய பங்கினை வகிக்கின்றார்கள். இன்றைக்கு 32,000 தொடக்கம் 39,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த சிறு சிறு குடியிருப்புகள் அமைத்து கொண்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இக்காடுகளில் 12.5% சுதேசிய இனங்கள் வாழ்கின்றார்கள். செவ்விந்தியர்கள் 450,000 பேர் இந்த காட்டுக்கே உரியவர்களாக காணப்படுகின்றார்கள். இது தவிர 450 இனங்கள் பிரேசிலில் வாழ்கின்றார்கள். இவ்வினங்களில் ஜான்மமி, ஜகோ, ஹங்குவா, ரிவெனாஸ் ஆகியன முக்கியம் பெற்ற இனங்களாக காணப்படுகின்றது. இவ்வாறு உலகின் இயற்கை சொத்தான அமேசான் மலைக்காடுகள் இன்று மக்களின் செயற்பாடுகள் காரணமாகவும் இயற்கை சீற்றம் காரணமாகவும் அழிக்கப்பட்டு வருகின்றன. இக்காடுகள் 90 தொடக்கம் 140 மில்லியன் மெட்ரிக் டன் காபரினை சேமித்து வைத்துள்ளது. அத்துடன் இக்காட்டின் நூலகமாக கொண்டு 34 மில்லியன் மக்கள் வாழ்கின்றார்கள். இக்காடுகள் 2001 தொடக்கம் 2012 வரை வருடாவிடம் 1.4 மில்லியன் ஹெக்டேயர் அளிக்கப்பட்டு வருகின்றது. இதில் குறிப்பாக பிரேசில், பேரு, பொலிவியா ஆகிய பகுதிகளில் 17.7 மில்லியன் ஹெக்டேயர் காடுகள் அளிக்கப்பட்டு வருகின்றது. இக்காலளிப்பானது 2030 48 மில்லியன் ஹெக்டேயராக இருக்கும் என்று சொல்லி கூறப்படுகின்றது. கடந்த 2019 ஆகஸ்ட் 29 தொடக்கம் செப்டம்பர் இறுதி வரை இந்த அமேசான் மலைக்காடுகள் காட்டுத்தீ காரணமாக அழிவிட்டன. இந்த காட்டுத்தீயானது விவசாய ரீதியான பாதிப்பு, காலநிலை மாற்றம், பூகோள வெப்பநிலை மாற்றம் ஆகியவற்றின் காரணமாக ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக 9060 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பு கொண்ட காட்டுப் பகுதியானது அழிவிட்டது.
இவ்வாறு இக்காடுகள் பல வழிகளிலும் இன்று அருகி செல்வதனை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் இக்காடுகள் உலகில் வாழும் அனைவரினது சொத்தாகும். இதனை பாதுகாப்பது அனைவரினது கடமையாக காணப்படுகின்றது. இந்த வீடியோவானது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அமையும் என நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க தமிழ் ஜியோகிராஃபி நியூஸினை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.